Hello all, welcome back to my channel Roses by Dina. So, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா roses வந்து எப்படி cocopeat-ல வைக்கணும். ஸ்பெஷலா ஆன்லைன் roses நான் எப்படி cocopeat-ல வைக்கிறேன் அப்படினு இந்த வீடியோல சொல்ல போறேன். Rose வந்து நான் KSG பெங்களூர்ல இருந்து வாங்கியிருந்தேன். எல்லாமே நீட்டா bubble wrap பண்ணி பேக் பண்ணி அனுப்பிருந்தாங்க. அது ஓபன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். Like on the stem branches, adala mande nama odekam open pannu. So romba meduva open pannunga. And in the kayar kattirukkira kayarume romba carefully cut pannu. Ena mande nama by mistake kuda mande in the branches ediyume mande damage pannada alavukku romba carefully porumaiya nama neram eduthu adu open pannu. Appra na enna pannuvena 5 liter thanni eduthiruken. So 5 liter ku 5 gram fungicide 5 gram humic acid. இதை நான் போட்டு கலக்கி விட்டுருவேன். கலக்கி நான் பிளான்ட்ஸை வந்து இதில் வந்து ஒரு 30 to 45 minutes ஊற வச்சுருவேன். ஸோ பிளான்ட்டெல்லாம் வந்து இப்படி ஒட்டி ஒட்டி தான் வரும். லைக் கேஸ்டியில் எல்லாமே ஒன்றா போட்டு கொடுப்பாங்க, புஷ்பாஞ்சலி தனித்தனியாக வச்சு கொடுப்பாங்க. நம்ம இந்த பிளான்ட்லாம் நல்லா ஊறின பிறகு இது தனித்தனியாக செப்பரேட் பண்ணால் பெட்டர். இது ஊறாமல் நம்ம வந்து செப்பரேட் பண்ணோன்னா இந்த ரூட்டெல்லாம் டேமேஜ் ஆகிறதுக்கு கொஞ்சம் நிறைய சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பாட் செலெக்ஷன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப்பு. மேக்ஸிமம் 4 to 6 inch பாட், அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் பாட் எடுங்க. அதை விட பெரிய பாட் எடுக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் வந்து அதை விட பெரிய பாட் எடுத்தால் இந்த ரூட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, அது வந்து ஓவர் வாட்டரிங் ஆகி டைபேக் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த பிளான்ட்டோட சைஸை பார்த்து அந்த மாதிரி தான் நான் பாட் எடுப்பேன். இந்த வாட்டி எனக்கு கேஎஸ்டியில் வந்து பிளான்ட்லாம் ரொம்பவே சின்ன பிளான்ட் தான் அனுப்புனாங்க. ஸோ நான் வந்து நல்ல அந்த பிளான்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் சின்ன சின்ன பாட் எடுத்து அதில் தான் நான் பிளான்ட் பண்ண போகிறேன். இப்போ கொக்கோபீட் எப்படி கிடைக்கும்னா ஒன்று இந்த மாதிரி லூஸாக கிடைக்கும், இப்படியே வந்து நர்சரியில் கொடுப்பாங்க. இல்லைன்னா ஒரு பிளாக்கோ பிரிக்கோ அந்த மாதிரி கொடுப்பாங்க. அது ஒரு நல்ல சீலில் ரொம்ப சின்னதாக இருக்கும் பார்க்க. ஆனால் நம்ம அதில் தண்ணி ஊற்றினா அது நல்லா டபுள் ட்ரிப்பிள் ரொம்ப நிறையா வந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா கொஞ்ச நாள் முன்னாடியே இதில் நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா இந்த மாதிரி லூஸாக உதிரியாக வந்து ஆக்கிடணும். இந்த மாதிரி ஆக்கி நம்ம ஸ்டோர் கூட பண்ணலாம். ரொம்ப சொத சொதன்னு இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நல்லா உதிரியாக இருக்கணும். இப்போ தண்ணியில் ஊறினால இப்போ ரோஸ் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக செப்பரேட் பண்ணலாம். ஸோ மெதுவாக ஒன்றுன்னா நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது வந்து பாட்டில் வந்து இந்த ஹோல்ஸை வந்து நல்லா இந்த உடஞ்சி போன ஓடோ கல்லோ ஏதாவது வச்சு நல்லா அந்த ஹோல்ஸை வந்து க்ளோஸ் பண்ணும். அப்போ தான் வந்து ட்ரைனேஜுக்கு நல்லா வலி இருக்கும். இல்லைன்னா இந்த கொக்கோபீட் சாயிலோ என்ன இருந்தாலும் அந்த ஹோலில் போய் பிளாக் பண்ணி தண்ணி வெளியே போக விடாது. இப்போது வீடியோ நானே எடுக்கிறனால என்னால் ஒழுங்காக காமிக்க முடியல நம்ம எப்படி அதை உள்ளே வைக்கிறோன்ட்டு. ஆனால் நார்மலாக சாயிலில் எப்படி வைக்கிறோமோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொக்கோபீட் போட்டு அப்புறம் பிளான்ட் அதுக்குள்ளே வச்சு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கொக்கோபீட் போட்டுடணும். நல்லா நிறைய கொக்கோபீட்டே போடுங்க, நல்லா அமுத்தி கூட போடலாம். ஏன்னா வந்து தண்ணி ஊற்றின பிறகு இது நல்லாவே இறங்கிடும். அடுத்தது வந்து நம்ம ஏற்கனவே ஊற வச்ச தண்ணி அந்த ஹியூமிக் ஆசிட் ஃபங்கிசைடு எல்லாமே போட்டு ஊற வச்ச தண்ணியை நான் வந்து பிளான்ட்டுக்கு நான் நேராகவே கொடுக்க போகிறேன். இது வந்து நான் கொடுத்து ஒரு 3 days நான் வாட்டர் பண்ண மாட்டேன். நான் நல்ல ஒரு செமி ஷேடான ஏரியாவில் வச்சுருவேன். 3 days அப்புறம் நான் வந்து வாட்டர் எப்படி இருக்குது எவ்வளோ காஞ்சிருக்கு அதை பார்த்து திருப்பி வந்து வாட்டர் பண்ணுவேன். கொக்கோபீட்லேயும் நம்ம வாட்டர் கொடுக்கும்போது நல்லா கேர்ஃபுல்லாக தான் கொடுக்கணும். ஓவர் வாட்டர் ஆகாமல் நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். இப்போ கொஞ்ச நாள் கழித்து இந்த மாதிரி குட்டி ஐ மாதிரி வரும். ஸோ இது வந்த பிறகு நம்ம சன்னில் இன்னும் கொஞ்சம் வச்சுக்கலாம். இது வந்த பிறகு என்னெல்லாம் ஃபர்டிலைசர் போடணும் என்னெல்லாம் செய்யணும் அதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.